வணக்கம். மறைந்த தலைவர்கள், மக்கள் மறந்த மாமனிதர்கள் வரிசையில் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்களில், குறிப்பாக குறுங்கு மண்டலத்தில் முதல் ஐசிஎஸ் பட்டம் பெற்ற திரு செங்கோட்டையன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் இன்று பதிவிடுகிறேன். இந்தியன் சிவில் சர்வீஸ் ஐசிஎஸ் என்றாலே ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அது இம்பீரியல் சிவில் சர்வீஸ் என்று அழைக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி புரிந்து வந்தபோது 1857 மீரட் சிப்பாய் கழகம் ஏற்பட்டு ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பேராபத்து வரும் என்கிற சூழ்நிலை வந்தவுடன் 1858 கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து பிரிட்டிஷ் ராணி தலைமையிலே ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கொண்டது. 1858 இந்திய அரசு சட்டம் மூலம் ஐசிஎஸ் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவராக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா மெம்பர் இன் பிரிட்டிஷ் கேபினட் பொறுப்பு வகித்தார். இந்த நாடு சுதந்திரமடைந்த போது 1947 இந்தியர்களும் 688 ஆங்கிலேயர்களும் ஐசிஎஸ் அதிகாரிகளாக பணியாற்றினார்கள். நம்முடைய இந்திய திருநாட்டில் கௌடல்யரின் அர்த்தசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள சென்ட்ரலைஸ்டு பியூரோக்ரசி, நாடு முழுவதும் தலைமையிடத்திலிருந்து ஆட்சி நடத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதாகும். இந்த ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் 18-23 வயதுக்குள் தேர்வெழுத வேண்டும். மொத்த மதிப்பெண்கள் 1900 மதிப்பெண்களுடைய தேர்வுகள் நடத்தப்படும். தேர்வில் வெற்றி பெற்ற பின்பு ஐரோப்பிய நாட்டில் 2 பயிற்சி பெற வேண்டும். இந்த ஐசிஎஸ் தேர்வு 1922 வரை இந்தியாவில் நடத்தப்படவில்லை. இந்தியர்கள் யாரும் இந்த பொறுப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கிலாந்து சென்று படித்து அங்குதான் தேர்வெழுத வேண்டும். நம்முடைய செங்கோட்டையன் அவர்கள் ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்தவர். 8/8/1894 ஈரோடு அருகே உள்ள நஞ்சை ஊத்துக்குழி என்கிற கிராமத்தில் செங்கோட்டைய கவுண்டர் பாவாத்தாள் தம்பதியினர் மகனாக பிறந்தவர். செங்கோட்டையை கவுண்டர் கிராம மணிகாரர். அந்த பகுதியில் பள்ளி வசதிகள் இல்லாத காரணத்தினால் செங்கோட்டையனுடைய சித்தப்பா பெரியசாமி கவுண்டர் கரூர் அருகே பசுமதி பாளையத்தில் வாழ்ந்து வந்தார். அங்கு தங்கி அங்கிருக்கிற திண்ணைப்பள்ளியிலே படித்து பின்னர் கரூர் அரசு பள்ளியிலே ஆரம்ப கல்வியை முடித்தார். பள்ளி படிப்பு முடித்தபோது மாநிலத்திலேயே அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் மாணவராக வெற்றி பெற்றார். சென்னை மாநில கல்லூரியில் சேர்ந்து பிஏ பட்டம் பெற்றார். சிறந்த மதிப்பெண்கள் பெற்று பட்டம் பெற்றதனுடைய விளைவாக ஆங்கிலேய அரசு படிப்பு முடிந்தவுடனே கரூர் டிவிஷனுடைய உதவி ஆட்சியாளராக நியமித்தார்கள். அவர் பணியாற்றிய போது அவருக்கு மேலதிகாரியாக இருந்தவர் ஒரு ஐசிஎஸ் அதிகாரி. ஆகவே திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஐசிஎஸ் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் வந்தது. இப்பொழுதெல்லாம் ஐசிஎஸ் படிக்க வேண்டும் என்று சொன்னால்
லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், லண்டன் பல்கலைக்கழகம், டப்ளின் ட்ரினிட்டி காலேஜ் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றில் சேர்ந்து படித்து பட்டம் பெற்று பின்னர் அங்கு நடைபெறும் தேர்வில் பங்கு பெற வேண்டும். பிரிட்டிஷ் அரசுக்கு விண்ணப்பித்தார். அரசு கல்வி கட்டண சலுகையுடன் அனுமதி தந்தது. 1584 ஆண்டில் துவங்கப்பட்ட மிக பழமையான புகழ்பெற்ற இம்மானுவேல் கல்லூரி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியிலே உள்ள கல்லூரியில் இடம் கிடைத்தது. பிஏ ஆனர்ஸ் படித்து முடித்தார். இறுதி தேர்வில் கணிதத்தில் பல்கலைக்கழகத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றார். படிக்கிற போது எவ்வளவு சிக்கலான கணிதமாக இருந்தாலும் அதை மிக சுலபமாக தீர்த்து பதில் சொன்னதன் விளைவாக கல்லூரியுடைய பேராசிரியர்களை வியந்து பாராட்டினார்கள். பாராட்டியதோடு மட்டுமல்லாமல் ரேங்கில் பி ஸ்டார் அவார்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது. 9 மாதத்தில் ஐசிஎஸ் தேர்வில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். அதுவும் 4வது இடத்தில் வெற்றி பெற்றார். அதனுடைய விளைவாக பிரிட்டிஷ் அரசு போங்கர் மெடல் வழங்கி இவரை கௌரவித்தது. இவர் படிக்கிற போது இவரோடு கல்லூரி தோழராக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற டாக்டர் பி சுப்பராயன், சமூக நீதி கட்சியை உருவாக்கிய பி டி ராஜன் போன்றவர்களெல்லாம் இவருடைய கல்லூரி நண்பர்கள் ஆவார்கள். 1918 ஆண்டில் வெற்றிகரமாக ஐசிஎஸ் முடித்து 1919 ஆண்டு தாயகம் திரும்பினார். பி டி ராஜன், டாக்டர் பி சுப்பராயன் மூலம் தெரிந்த பெரியார் ஈவேரா அவர்கள் இவரை வரவேற்று மிகப்பெரிய பாராட்டு விழாவும் நடத்தினார்கள். ஆங்கிலேய அரசு 1920 ஆண்டு ஆந்திர மாநிலம் பிசவாடா, மசூலிப்பட்டினம், நரசப்பூர் ஆகிய இடங்களில் உதவி ஆட்சியாளராக பணியாற்றுகிற வாய்ப்பை தந்தது. நரசப்பூரில் 4 காலம் உதவி ஆட்சியராக பணியாற்றினார். மக்களுடைய பிரச்சனைகளை அவர் காட்டிய ஆர்வம், மக்கள் மத்தியில் அவர் பழகிய விதம் சிறந்த நன்மதிப்பை பெற்றார். ஆனால் நரசப்பூரில் ஒரு பகுதிக்கு இன்னும் செங்கோட்டையின் பேட்டை என பெயரிட்டு அழைக்கப்படுகிறது. ஒரு மக்கள் அதிகாரியாக அவர் வாழ்ந்தார். 1925 ஆண்டு கோவை அருகே உள்ள வெள்ளைக்கிணர் கிராமத்தைச் சேர்ந்த பழனிசாமி கவுண்டர் மகள் முத்தம்மாளை மணந்தார். தமிழகத்திலே 1930 ஆண்டு பொப்புளி ராஜா என்கிற ஆர் ரங்காராவ் நீதி கட்சியிலே தன்னை இணைத்தார். 1932 ஆண்டு அவர் முதலமைச்சராக சென்னை ராஜதானியை ஆளுகிற வாய்ப்பை பெற்றார். நம்முடைய மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்கள் 1930 ஆண்டு சென்னை அரசின் துணை செயலாளராக பணியாற்றி வந்தார். பொப்புளி ராஜா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றவுடன் திரு செங்கோட்டையன் அவர்களை நிதி செயலாளராக பதவி உயர்வு தந்தார். 6 காலம் இராணுவ பயிற்சியும் அவருக்கு வழங்கப்பட்டது. 1934 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அனந்தப்பூர் மாவட்ட ஆட்சியாளராக பொறுப்பேற்கும்படி ஆங்கிலேய அரசு அவருக்கு ஆணையிட்டது.
அந்த உத்தரவு நவம்பர் மாதத்தில் பிறப்பிக்கப்பட்டது. துரதிருஷ்டவசமாக நவம்பர் 20ஆம் தேதி அவர் முகச்சவரம் செய்கிற போது முகத்தில் ஏற்பட்ட காயம் கட்டியாக வீங்கி ஷீல் பிடித்தது. ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் தம்பையா தலைமையில் ஒரு மருத்துவ குழு அறுவை சிகிச்சை செய்து மிகப்பெரிய மருத்துவ உதவி செய்தது. இருப்பினும் அறுவை சிகிச்சை பலனின்றி 29/11/1934 அன்று திரு செங்கோட்டையன் அவர்கள் அவருடைய 40ஆவது வயதில் இயற்கை எய்தினார். மிகச்சிறந்த அறிவாளியாக கிராமப்புறத்திலே பிறந்து ஆங்கிலேய அரசிலே உயர்ந்த பொறுப்பை பெற்று அந்த படியிலே தன்னுடைய திறமையும் முயற்சியும் காட்டுவதற்கு முன்னால் இயற்கை எய்திவிட்டார். அவரோடு படித்த சிந்தாமணி தேஸ்முக் என்ற தலைவர் இந்திய அரசினுடைய நிதியமைச்சராக பணியாற்றினார். செங்கோட்டையன் அவர்கள் மறைவு செய்தி கேட்டு அவர் அனுப்பிய செய்தியிலே, நான் சந்தித்த மனிதர்களில் அளப்பரிய அறிவுத்திறன் கொண்டு விளங்கியவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் உயிரோடு இருந்திருந்தால் நிதியமைச்சராக அவர்தான் ஆகியிருப்பார். அவர்தான் அதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றிருந்தார் என்று சொல்லி புகழாரம் சூட்டியது. தமிழகத்திலே மேற்கு மாவட்டத்தில் முதல் ICS பட்டம் பெற்ற சிறந்த நிர்வாகி 40ஆவது வயதிலேயே இழந்தது மிகப்பெரிய இழப்பாகும். அவருக்கு நாம் அஞ்சலிகளை செலுத்துவோம், புகழஞ்சலி செலுத்துவோம். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.